கண்ணா கவனிங்க இது வந்து கொஞ்சம் புரிதல் குறைவாக இருக்குது நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கனு கேட்டிங்க கவனிங்க n of a equal to p மற்றும் n of b equal to q என்க let n of a equal to p and n of b equal to q அவங்க கொடுத்துட்டாங்க நீங்க இதல குறைந்தபட்சம் n of a சேர்ப்பு b equal to n of அப்படினா என்னது ஆதி எண் கார்டினல் நம்பர் குறைந்தபட்சம்னா மினிமம் அதிகபட்சம்னா மேக்ஸிமம் இப்ப குறைந்தபட்சம்னா கம்மியா இருக்கு அதிகபட்சம்னா அதிகமா இருக்கு புரியுதா மேக்ஸிமம் அர்த்தம் அதிகபட்சமா அர்த்தம் குறைந்தபட்சம்னா மினிமம் அது ஏதுதான் அதுக்கு மேல கிடையாது அது மாதிரி புரிஞ்சதா புரியல குறைந்தபட்சம்னா அந்த குறைஞ்சதுல இருந்து அடுத்தடுத்து அதிகபட்சம்னா அந்த அதிகபட்சத்துல இருந்து குறைஞ்சிட்டே வரும் மினிமம்னா அந்த மினிமத்துல இருந்து இன்கிரீஸ் ஆகும் மேக்ஸிமம்னா அந்த மேக்ஸிமத்துல இருந்து டிகிரீஸ் ஆகும் இதுதான் அத மாதிரி தெரிஞ்சுக்கோ அதிகபட்சம்னா என்ன ஆகும் குறைஞ்சிட்டே வேற குறைஞ்சிட்டே என்னது குறைஞ்சிட்டே வரணும் குறைந்தபட்சம்னா என்ன ஆகும் அதிகபட்சமே போகும் அவ்வளவுதான் இத முத நல்லா தெரிஞ்சுக்கோ இப்ப குறைந்தபட்சம் n of a சேர்ப்பு b என்னன்னா இந்த pq இந்த pqன்றது என்னன்னா இந்த இடத்துல ஆதி கார்டினல் நம்பரா கொடுத்திருக்காங்க ஆனா அதுல உறுப்புகள் இருந்துச்சுனா அதுல எப்படி உறுப்பு வரும்னா இதுல எது அதிகமா இருக்குமோ இதுல எது அதிகமா இருக்குமோ அந்த உறுப்புகள் தான் வரும் புரியுதுங்களா இதுல எது அதிகமா இருக்குமோ அதனால தான் அதிகபட்சம்னு சொல்றாங்க புரிஞ்சதா அடிக்கணும் எஸ் மிஸ் அடுத்து பாருங்க அதிகபட்சம் n of a சேர்ப்பு b equal to புரியுதுங்களா அதிகபட்சம் இதல குறைந்தபட்சத்துக்கு எப்படி வரும் இந்த ரெண்டுல எது அதிகமா இருக்குதோ அந்த அதிகமான நம்பர் தான் வரும் எந்த எண்ணிக்கை ಜಾஸ்தியா இருக்கோ அந்த எண்ணிக்கையில தான் உறுப்புகள் வரும் இங்க அதிகபட்சம் n of a சேர்ப்பு b கேட்டாங்கனா ரெண்டையும் என்ன பண்ணணும்னு சொல்லிருக்காங்க கூட்டணும் நல்லா புரிஞ்சுக்கோ முதல்ல இத நல்லா தெரிஞ்சுக்கோ இப்போ நான் கேக்குற கேள்விக்கு கரெக்ட்டா பதில் சொல்லு அதிகபட்சம் n of a சேர்ப்பு b க்கு ரெண்டையும் கூட்டணும்னா ஏதாவது நம்பர் சொல்றீங்க நமக்கு புரியும் n of a வந்து 2ங்க மேம் n of a வந்து 2 n of b வந்து 3ங்க மேம் n of b வந்து 3 அப்ப அதிகபட்சமா n of a சேர்ப்பு b equal to என்னன்னு வரும் 2 2 கூட்டணும் வேற கூட்டறானா 2 plus 3 5 மேக்ஸிமமா மேக்ஸிமம் n of a சேர்ப்பு b என்னது 2 plus 3 equal to 5 எப்படா கண்ணா அப்படி வரும் வெரி குட் ஆ இப்ப இங்க வந்து ரெண்டு உறுப்புகள் இருக்கு ரெண்டு எலிமெண்ட் இருக்கு இப்ப நம்ம சும்மா கூட குடுக்கலாம் இப்ப a equal to c comma d b equal to நீ என்ன சொன்ன வேற வேறயா இருக்கணும்னு புரிஞ்சதா புரியலையா அப்ப இங்க c d குடுக்கலாமா நோ வேற ஏதாவது அப்ப என்ன சொல்லலாம் e f d இப்ப பாருங்க இதரனே ஜாயின் பண்ணி பாரு கரெக்ட்டா அதிகபட்சம் தான் எஸ் மிஸ் அப்ப சேர்க்கும்போது நமக்கு எவ்வளவு உறுப்புகள் வந்திருது 5 உறுப்புகள் வந்திருச்சா வந்திருச்சா அதனால தான் p plus q கொடுத்தாங்க இப்போ புரிஞ்சதா சரி இது புரிஞ்சிருச்சு இது ஓகே ஆயிடுச்சு எஸ் மிஸ் ரைட்டா ரைட்டலியா இங்க குறைந்தபட்சம் n of
டிஃபரண்டா இருக்கும்போது இப்ப இருக்கு புரிஞ்சிட்டீங்களா அததான் அங்க இது மாதிரி குடுக்காத போது வெறும் கார்டினல் நம்பர் மட்டும் ஆதி எண் மட்டும் கொடுத்தா எப்படி செய்யறதுன்றதுக்கு தான் இப்போ இங்க பாருங்க c கமா d இதுல என்ன ஆயிச்சு c இந்த c கமா d இதுல மீண்டும் வந்துருச்சு அப்ப என்ன அது ரெண்டையும் சேர்த்தா நமக்கு அச்சுவா என்ன கிடைக்கும் c d e c கமா q தான கொடுத்திருக்காங்க c d e வந்துருச்சா கார்டினல் நம்பர் கரெக்ட்டா மூணு ஆதி எண் மூணு வந்துருச்சா எஸ் வந்துருச்சா வரல அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது புரிஞ்சிட்டீங்களா புரியுதா புரியலையா இது வேற ஒண்ணு இல்ல இங்க பாரு இது இதுவும் அதே மாதிரிதான் குறைந்தபட்சம் n of a வெட்டு b equal to 0 அப்ப எந்த கண்டிஷன் வரும் வேறு வேறு வருமா உறுப்புகள் மீண்டும் வந்தாலும் இது உறுப்புகள் மீண்டும் வந்தாலும் வேறு குற்றாகணும் இது என்னது வேறு வேறு அப்ப என்னது பொதுவாகவே இல்ல c d இதுல e f g இப்ப 2 3 அப்படினா ரெண்டுமே என்ன வேற புரியுதுங்க அதனால தான் அவங்களே டைரக்டா என்ன குடுத்துட்டாங்க பூஜ்யம் எப்ப குறைந்தபட்சம் அதுலயே குறைந்தபட்சம்னு வந்துருச்சு அதனால இந்த டாஷ் கேக்கும்போது அழகா நீ என்ன எழுதிரலாம் பூஜ்யம் குறைந்தபட்சம் n of a வெட்டு b மினிமம் n of a இன்டர்செக்ஷன் b னு கேட்டாங்கனா என்ன எழுதிரலாம் 0 அதனால இதுவும் இதுவும் மறக்கவே மறக்காது இங்க பாருங்க இந்த குறைந்தபட்சம் இங்க அதிகபட்சம் மேக்ஸிமம் ஆஃப் n of s யூனியன் b அப்ப என்ன சொல்லிரோம் p + q அப்ப இது ரெண்டு ஞாபகத்துல இருந்தா இது ரெண்டையும் ஒண்ணால எழுதிர முடியுமா முடியாதா இப்போ இத அழகா சொல்லிரோம் அதிகபட்சம் n of a வெட்டு b மேக்ஸிமம் ஆஃப் n of a இன்டர்செக்ஷன் b குறைந்தபட்சம் p q இதுல எது குறையும் மிஸ் ரெண்டு ரெண்டு பாருங்க இன்டர்செக்ஷன் பாருங்க இதுக்கும் இருக்கும் அப்ப இதுல என்னது ஒரே மாதிரியான ஒரே மாதிரியான உறுப்புகள் மீண்டும் வருதல் அத உறுப்புகள் மீண்டும் வருதல் புரியுதா டி கண்ணா எஸ் மிஸ் சரியா சரியா ரைட்டா எஸ் புரிஞ்சதா புரிஞ்சதா இதே மாதிரி வேற நம்பர் கொடுத்து பாருங்க இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல வேற நம்பர் சொல்றீங்கன்னு மிஸ் 8 6 ஆ சொல்றாங்க என்ன ஆகும் புரிஞ்சுதா வெரி குட் தேங்க்யூ